தென்னாற்றலை தோண்டிய அவசியம்தான். விண் உலக ஆற்றலை தனக்குள் எடுத்தார். வானியல் புவியியல் உயிரியலை கண்டு அந்த உயிரின் உயர்வு நிலைகளை கண்டு வானியல் உயர்வை உணர்வாக எடுத்து வானிலையும் மாற்றி தனக்கு ஒளியும் சிகரமாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை அனைவரும் எளிதில் பெற முடியும், எளிதில் பெறும்படிதான் அந்த அகசியன் காட்டிய உணர்வும். ஆக திருவன் அந்த துருவ ஆழத்தில் அவன் உடலை விளைந்த உணர்வுகளும் இங்கே கலந்துள்ளது. அதில் அறிந்த அறிஞானிகள் தான் இந்த விநாயகரை வைத்தது. உயிரின் நிலைகளை முதல் வானியல் தத்துவத்தை அதன் மூலமாக வைத்து வானில் விளைந்த உணவின் அணுக்களை புவியின் மாற்றமாக தாவர இனங்களாக மாறியிருக்கும். இந்த உணர்வின் அணுக்கள் தனக்குள் எண்ணங்களாக இயக்கப்பட்டு அந்த உணர்வின் தசைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப பல கோடி சரீரங்கள் போய் இறந்து பல இலி பூனை தவளை வந்து இது போன்ற உணர்வுகளை வெளியே செய்து கொண்டு இன்று பல உணர்வுகளை ஒருங்கிணைத்து இந்த உயிரின் தோற்றத்தில் இன்று மனிதனாக உருவாக்கப்பட்டு மனிதனால எல்லாவற்றையும் அறிந்தும் அறிவு வழியாக ஆறாவது அறிவாக கார்த்திகேயா என்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு எதனையும் எளிதில் அறிந்திடும் அறிவின் நிலை பெற்றவன் மனிதன். அதன் வழிகள் பெற்ற நீ அந்த கார்த்திகேயா என்ற நிலையை கொண்டு ஒவ்வொன்றையும் தெரிந்திட வேண்டும். தெளிந்திட்டு அருள் மகிழ்ச்சியும் உணர்வு உன்னுடன் இணைத்திட வேண்டும். அதனை கொள்கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் வரும் இருளினை நீ போக்க முடியும். ஆகவே அதை பெற வேண்டும் என்றால் அதை பெற்றதை நீ அழிந்திடாத பாதுகாக்க வேண்டும். அது எவ்வாறு? ஆக நாம் ஒரு வழி வைத்த நிலத்தை அதை நாம் எவ்வாறு அது பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் உணவுக்காக பஞ்சங்களாக வரப்படும் போது ஞானிகளால் வரகு என்று ஏழு அடுப்பு கொண்ட ஒரு தானியம் இன்றும் நீங்க கோவர கலசங்களிலே பார்க்கலாம் என்று எப்போ பஞ்சவரோ அந்த கோவர கலசங்கள் உள்ளதை அதை எடுத்து அதை நீக்கினால் அதை நிலத்தில் அது இது பண்ணால் அது தண்ணியே இல்லை என்றாலும் அது வறட்சியான காலத்தில் அதை எடுத்து தன் ஏழு அடுப்பும் தந்தை கொண்டு அது சுவாசித்த உலர்கள் பால் கூட்டி அது உணவின் தன்மை அடைகின்றது. ஆகவே இவ்வாறு மனிதன் வாழ அதை சேமித்தால் ஆக என்றும் நீ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உனக்கும் சேமித்து இந்த உணர்வின் ஒளியாக நீ சேமித்தல் வேண்டும். ஆக இதற்குள் என்று நீ சேமிக்கின்றாயோ இந்த உணர்வின் சரீரமாக என்றும் எக்காலத்தில் இவ்வறட்சி நீ நீங்கிடும் நிலை வருகின்றாய், அதை நீ பெற முடியும் என்று தெளிவாக்கினார். அதன் வழிகொண்டுதான் இன்று நாம் ஒவ்வொரு நிலை சித்தரா பௌர்ணமி என்பது அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை ஒவ்வொரு குணங்களின் சிறப்புகளை உங்களை தூண்டச் செய்து அதிலே இதனுடைய உணர்வுகளை பொருந்தச் செய்கிறேன். இந்த பொருந்தி உணர்வுண்டு நீங்கள் நினைகொண்டால் ஒவ்வொரு நாளும் அடுத்த வருடம் வருவதற்கு முன் இதை நிலையாக கொண்டால் இதற்கு முந்தைய நிலையப்பட்ட இருளை நீக்கி இந்த உலகின் தன்மையில் அதன்று பொருள் அறியும் உணர்வுகள் நீங்கள் பெறுகின்றீர்கள். பூர்ண நிலமாக உயிருடன் ஒன்றி இருள் நிலையாக முடியும். அவ்வாறு உருவாக்க முடியும் என்றால் இப்போ இந்த சித்ரா பவனி ஒவ்வொரு உணர்வுகளும் எத்தனையோ கோடி குணங்கள் உண்டு. இவை அனைத்திலும் நீங்கள் பெரும் தகுதியை உருவாக்குவது எந்த ஒவ்வொன்றையும் இணைக்க செய்வது. ஆக எப்படி நாம் மனிதன் உயர்ந்த குணங்கள் கொண்டு இன்று மனிதனாக வந்து இருளை நீக்கி பொருள்தான் உணர்வுகள் நம் ஆறாவது அறிவு வந்து ஏழாவது நிலை பெறும் தகுதி நேரத்தில் பிறருடைய தீமைகளை பார்க்கும்போது அந்த அறிவை எப்படி நம்மளை மறைக்கிறோம் நஞ்சித்தன்மை வந்து. இதை போல அருள் மகிழ்ச்சியின் உணர்வை ஆறாவது அறிவு கொண்டு இதை தெரிந்து கொண்டதன் கார்த்திகேயால் அதன் உணர்வின் தலையால் இது ஒரு உடலுக்குள் கவர்ந்து இந்த தீமை அகற்றும் சக்தி நீ பெற்றுக்கொள். இதை போல ஒவ்வொரு உணர்வுகளும் அவர் அறியாது சேர்ந்த இருள் இருந்து அவர் விடுபட அவருடைய ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறித்து அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வு அந்த உடல் என்றும் அதில் மனிதன் ஆறாவது அறிவாக தெளிவான இந்த நிலைகளில் நீ அந்த மகிழ்ச்சியால் அசக்தி பெற வேண்டும் என்றும் அந்த உயிரால் அமைக்கப்பட்ட அந்த உடலான கோயிலில் அமர்ந்திருக்கும் அரும் சக்திகளையும் நிலைகளை நீ வேண்டி அதை உயர்ந்த சக்தியாக பெற்று ஒளியின் சுடராக மாற வேண்டும் என்று அவர்களை நீ வேண்டுமே என்றால் அவர்கள் உணர்கூடிய நிலைகள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு பெறுகின்றது. ஆனால் அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் நீ அதை முதலே பெறுகின்ற உனக்கு விளைந்து உணர்வுகள் வெளி அலைகளாக மாறும்போது அவர் உணர்வுகளும் இது கலக்கப்பட்டு அவர்களும் தெளிந்த நிலைகள் ஆகிறார்கள். ஆக சூரியன் எவ்வாறு தான் பிற மண்டலங்கள் என்று வரும் நிலைகளை நட்சத்திரங்கள் கவர்ந்தாலும் பிற மண்டல தொடர்புடன் அதில் விளைந்ததை நட்சத்திரங்கள் கவர்ந்து சூரியன் தனக்குள்ள கவர்ந்து ஒளியின் சுடராக மாறுகின்றது. ஆக இதைப் போலதான் பிறருடைய நிலைகள் கொண்டு
ஒருவருக்கொருவர் துணை இல்லாது ஒருவரோடு வாழ முடியாது. ஆக ஒருவரின் துணை வந்து இல்லாத ஒரு உயிரினங்கள் அது சுத்தமாகவே அழிந்து விடுகின்றது. அந்த உணவின் தன்னை மழிய மழிய அந்த இனத்தின் ரூபங்களையும் அழிந்து விடுகின்றது. கடந்த காலத்தில் மனிதன் ஆவதற்கும் உணர்வின் வலிமை கொண்டு வருகிறானாலும் அவன் இனத்தின் வலிமை அதிகமாக்கப்படும் போது அதற்குள்ளவே அதை கொன்று விசிக்கும் உணர்வு இழந்தத்தினும் அதனுடைய இறந்தத்தின் அதனுடைய அலைகள் வந்தத்தினும் அதை நுகர்ந்த அவருடைய இனங்கள் தன்னுடைய பற்றுடன் வளர்ந்தது பூராமே அழிந்து விடுகின்றது. ஆக இதைப்போல பல இனப்பெருக்கங்களும் தடைப்பட்டு கடந்த காலங்களில் உள்ள ரூபங்கள் எப்படி மறைந்தது என்று என்னை சார் அண்ணா மலை அதாவது இமயமல பாகம் செல்லப்படும் போதும் சில பகுதியிலும் அவர் சூட்சம நிலைகளை சில பிரதேசங்களில் அழைத்து சென்று இனப்பெருக்கங்களான பல மிருகங்கள் ரூபங்களில் இன்று இல்லாது இருக்கு. அவர்கள் எவையும் அந்த எந்தெந்த அலைகள் அங்கே பதிந்துள்ளது அவர்கள் எப்படி மாற்றி உள்ளது அவருடைய அலைகள் எப்படி உள்ளது அவருடைய ரூபங்கள் எப்படி உள்ளது என்று காண்பித்தார். ஆனால் இதை நீ வெளியிலே சொன்ன என்றால் போற்றுதலுக்குண்டான நிலைகள் வரும். அவருடைய ரூபத்தை வரிந்து கொடுத்தால் உனக்கு பணமும் வரும். ஆக அவருடைய செயலாக்க குணங்களை எடுத்தால் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த உணர்வு வைத்து அந்த அலைகளை பிரிப்பான் கம்ப்யூட்டரை. அதை பிரித்துக் கொண்ட பின் உணர்வின் எண் அலைகளும் இதை தொடர்கொண்டு காற்றில் இருப்பதையும் பிடிப்பார். இதை சொன்னார். உனக்குள் விளைந்த உணர்வின் தன்மை கம்ப்யூட்டரில் இணைக்கப்படும் இந்த உணர்வின் அலைகளை தொடர் வச்சு அந்த ரூபத்தையும் அறிவார். அதனை நிலையை காணும் நிலைகள் வரும். அது ஜீவன் உள்ளதாக மாறார். ஆனால் அதை அவன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு கம்ப்யூட்டரில் அவன் ரூபத்தை போட்டாலும் இவன் நுகர்ந்த உணர்வுகள் மீண்டும் அந்த கடந்த கால நிலை எதுவோ அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்பட்டு இந்த நினைவு ஆற்றலையும் விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டுணர்ந்தாலும் அவன் கொண்ட நினைவு ஆற்றல் இப்ப மனிதன் ரூபத்தை விட்டு அந்த அகரமான அந்த அபிகோரமான அந்த உணர்வின் தன்மை அழுக்கப்பட்டு இவன் உடலின் தன்மை வெளிவந்தத்தில் இந்திய சூழ்நிலைக்கும் இல்லாது கடந்த கால சூழ்நிலைக்கும் இல்லாது இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் இதற்கு இணையான ரூபத்தை மாற்றி கொடூர மிருகமாக மாறும். இதைத்தான் அவனால் விஞ்ஞான அறிவு இந்த நிலைகள் வரும். ஆக இன்று ரூபங்களை பார்க்கும் போது உடல் இச்சைக்காக இவன் செய்தாலும் அவனுடைய பின் விளைவின் தன்மை இப்படி இருக்கும் என்று அதையும் காட்டுகின்றார். ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள் ஒரு மண்ணினை எடுத்து ஒரு பொருளின் எடுத்து அதில் நுண்ணிய அணைகளின் தன்மை கொண்டு அதனை ஆசித்தின் பவரை விடப்படும் போது ஆக மேலெழிந்தவாறு அது ஆவியாக மாறி அதில் வலிமை பெற்றதும் ஒரு ஸ்டேட் பை அதாவது ஒரு ஒவ்வொரு படிப்படியாக அந்த உணர்வின் திரவத்தை கூட்ட கூட்ட இன்னென்ன காலங்களில் இது இவ்வளவு வலிமை பெற்றது இதனுடைய வலிமை இவ்வளவு காலத்தில் பெற்றது இந்த உணவினை இந்த திரவத்தை ஊற்ற ஊற்ற அதை வலிமையை நிலைகள் கொண்டு கரைந்து கரைந்து போவதை அந்த காலகட்டத்தை இந்த விஞ்ஞான அறிவார் அறிகின்றார். இத்தனை காலம் பெற்ற இந்த பாறை என்று ஆகவே இதை போலதான் குருநாதர் ஆக விண்ணுலக ஆற்றலை உணர்வு இந்த காலங்களில் விளைந்து நுகர்ந்துப்பார். இந்த உணர்வின் தன்மை அலையின் ஒளி அலைகள் எப்படி வருகிறது என்றும் அதனை நீ அறிந்து கொள். ஆக நீ இதற்கு அலைய காலத்தை செலவழிக்காதே உனக்கு அறிந்து கொள்ளவே இதை கொடுக்கின்றேன். இந்த அறிவின் தெளிவை நீ மற்றவர்கிட்ட விஞ்ஞான அறிவிக்கை இது அடிமையாகி மண்ணினையும் உடலுக்கும் இச்சைக்கை இது உருவாகி அதன் ஒளியை நீ அழியின் பருவத்தை நீ பெறுவாயை தவிர இன்றும் நிலை கொண்ட உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமான அந்த மகிழ்ச்சி அல்வட்டத்தில் இணைய முடியாது என்று தெளிவாக காட்டினார். ஆகவே அதன் வழிப்படி நான் அந்த ஞானத்திற்கு செல்லவில்லை. அந்த மெய்ஞான உணர்வுடன் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒளியை சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுடன் உங்கள் ஒன்று செய்து இந்த உணர்வு உங்களிலே வெளியே செய்து இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை அகற்றச் செய்ய வேண்டும். என்னால் ஒருவனால் முடியாது. நீங்கள் அனைவரும் இந்த உணர்வின் தன்மை எடுத்து உங்களுக்குள் இந்த நினைவுகொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றல் தர வேண்டும். என் உடம்புடனும் பெற வேண்டும். என் ஜீவான்மா தர வேண்டும். நான் பார்ப்பவர்கள்லாம் தர வேண்டும். என்னை பார்ப்பவர்க்கெல்லாம் கிடைக்க வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களையும் படர வேண்டும் என்ற இந்த உணர்வினை உங்கள் எண்ணத்தால் பரப்பினால் இது சிறுக சிறுக பறந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இணைந்து உணர்வின் அலைகள் பெருக்கி இதனை வருகை கொண்டு இந்த காற்று மண்டலத்தில் உள்ள விஞ்ஞான அறிவால் வரும் இந்த நச்சுத்தன்மைகள் மாறும். இல்லையெனில் இன்றைய உணர்வுகள் சுற்றியுள்ள மனிதன் இப்போ பன்றி தன் சாக்கடையுள்ள நாட்டத்தை பிளந்துவிட்டு நல்ல உணவினை தனக்குள் எடுக்கின்றது. நாட்டத்தை பிளந்துவிட்டு நல்ல உணவினை தனக்குள் எடுக்கின்றது. இதைப்போல தன் உடலின் தன்னை பெருத்துக் கொண்டது தீமையில் அகற்றும் உணர்வுற்ற அந்த பன்றின் உணர்வுகள் இந்த உயிர் அந்த வளர்த்துக் கொண்ட உயிர் கொண்டு இந்த உணர்வு விட்டு வந்த பன்றி மனிதனாக ரூபம் பெறும் தன்மையை அறிவிக்கின்றது. நான் கடவுளின் அவதாரத்தை பற்றி தெளிவாக கூறியிருக்கும் இந்த வேளையில்
அதே போன்று நாம் இப்போது காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாகும் விஞ்ஞான அறிவால் கடும் மோசமான நிலைகள் எழுந்திருக்கும் வேளையில் மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து ஒவ்வொரு வழியிலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பழகி இந்த உணர்வின் தலை கொண்டு இந்த நச்சுத்தன்மையான நிலைகளை உங்களுக்குள் பழக்கவும் அதை நுகர்ந்த உணர்வு ஒவ்வொருவருடைய எண்ணங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்புள்ள ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் இது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தினால் இந்த உணர்வு பதிவாகி சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிலைகளும் வரும். பின் அவர்களுடன் இருக்கும் நிலையை மாற்ற முடியும். அவர்கள் விளைந்த உலகுகள் மீண்டும் இந்த பூமியிலே படரும். இப்படி பதிவு செய்தால்தான் இந்த உலகில் அது படரும்.